ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் வாங்கியிருக்கேன். பார்த்துட்டீங்களா என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க? ஃபோனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். என்னாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போக்கோ S3 ப்ரோட ஃபோன் வச்சுருந்தேன், அது வந்து டெத் ஆயிடுச்சு. திடீர்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆஃப் ஆனோடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சு. இது இந்த ஃபோனை எதுக்கு வச்சுருக்கோம்னா, ஆடியோ பேசுறதுக்காண்டி ரெக்கார்டிங் காண்டி வச்சுருக்கேன். காற்று அடிக்குது, அது என்ன வச்சுருக்கேன் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கேன். போட்டோ கூட தெரியுதோ? ஐயோ, வேறு ஒரு டப்பா செல்லு தான் இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க, ஒரு நோக்கியா செல்லு, இந்த ஒரு ஃபோன் நோக்கியா செல்லு தான் இருந்துச்சு. இப்போ நிறைய ஆஃபர் போய்ட்டு இருந்துச்சு, அதனால் உடனே இது என்னது வந்து இப்போ நான் என்ன உடனே சொல்கிறது, ஆப்பிள் ஐஃபோன் 13 சாரி. ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடலான்னு கேட்பீங்க. நான் 220 பைக் வச்சுருந்தோம்னா அதை வந்து காசு தேவைப்படுறதுக்காண்டி நான் பைக்கை போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் R15 V4 ப்ளூ கலர் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். எம்னா ஃபோன் வாங்கியாச்சு, நம்மளோட கேமரா இருக்குது, இன்னும் பைக்கு மட்டும் தான் வரும். வந்துருச்சுன்னா டெய்லி வீடியோ வரும், நிறைய வீடியோஸ் வரும். நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லணும். எதுக்குன்னா 1K ரீச் பண்ணுறோம் சப்ஸ்கிரைபர், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம இப்போ வளவலான்னு பேசாமல் நம்ம ஐஃபோனை பார்க்கலாம். ஓகே, வாங்க. எனக்கு இதுக்கு தான் வாங்கினேன். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து உள்ள ஃபோன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இது எதுக்குன்னா இப்போ தான் தொடச்சி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணணும்ல, பாக்ஸு பறந்துடக்கூடாது காற்றுல, மாடியில் உட்காந்துருக்கேன். அது தடிக்காதா? ஓகே, உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே வீடியோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் உரிக்கிறதுக்கே நல்லாயிருக்குன்னு. உண்மையிலே நல்லாயிருக்கு, அது உரிக்கும் போது அந்த ஃபீல் வேறு லெவல். ஓகே, அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே என்னதுன்னா தெரியும் உங்களுக்கு, எதாவது எழுதி மாதிரி எலிமந்து சீட்டு மாதிரி இருக்கும், ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சார்ஜர் இருக்கும். அதனால் சார்ஜர் இல்லைன்னு பார்க்கணும், சார்ஜர் வந்து கீழே சார்ஜ் போட்டேன், கீழே வச்சு போட்டேன். வாங்கலாம், அந்த மண்டலாம் கிடையாது, வெறும் அந்த கேபிள் மட்டும்தான் இருக்கும். சார்ஜரோட அந்த கேபிள் மட்டும் தான் இருக்கும், அந்த மண்டை கொடுக்க மாட்டாங்க. தனியாக வந்து மண்டை வந்து தனியாக தான் வாங்கணும். தனியாக வாங்கினீங்கன்னா 1800 வரும். பாருங்க, இதான் ஐஃபோன். ஐயோ சாமி, உங்களுக்கு தெரியாதுதா? தெருதா தெருதா, ப்ளூ கலர் நல்லாயிருக்கா? உங்களுக்கு எந்த கலர் ஐஃபோன் பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ப்ளூ கலர் நல்லாயிருக்கான்னு பாருங்க, நல்லாயிருக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கினேன். நம்மளோட சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு LED டிவி ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அப்படியே கொடுக்க ஆசை தான், பட்டு நம்மளை அந்தளவுக்கு காசெல்லாம் கிடையாது. ஓகே, பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு இது கிஃப்ட் மாதிரி கொடுப்பேன். ஓகே, மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ ஃபோன் பார்த்தாச்சு. இல்லை ஃபோன் பார்க்குறதுக்கு வேறு என்னத்தை பார்க்க, இல்லை மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐஃபோன்லாம் நான் இது பண்ணி யூஸ் பண்ண கிடையாது, ஐபேட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது கேம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்ற எந்த யூஸ்னு யூஸ் பண்ண கிடையாது. ஐஃபோன் வாங்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை, எல்லாத்துக்குமே இருக்கும் ஐஃபோன் வாங்கணும் வாங்கணும்னு. ஆனால் பாதி பேரால் வாங்க முடியாது, நான் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன சொல்ல, ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சும்மா வளவலான்னு பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதிகமாக நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டாங்க, அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ கேட்க அந்த பாக்ஸ் க்ளோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வீடியோ புதுசாக பார்த்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதுக்கப்புறம் நல்லா சூப்பராக நம்ம வீடியோஸ் போடலாம். பைக் வாங்க போகிறேன், பைக் வாங்குறதையும் வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் R15 V4 தான் வாங்க போகிறேன். V4 வாங்குறத நம்ம வீடியோவாக போடலாம், டெய்லியுமே வீடியோ வந்துடும். பைக் வாங்கினதுக்கப்புறம் நம்ம டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு பைக் வந்து ஒரு இன்னும் 2 வாரம் ஆகும், சீக்கிரம் எடுத்த மாதிரி இல்லை, இன்னும் 2 வாரம் ஆகும், எத்தனை மாதம் ஆகும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.